நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம். மகளிர் உரிமைத் தொகை நிராகரிக்கப்பட்டவர்களில் 11 லட்சம் பேர் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், இந்த 11 லட்சம் பேர்ல எத்தனை பேருக்கு மகளிர் உரிமைத் தொகை கிடைக்கும் என்பது எப்போது தெரியும்? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வந்து கடந்த 18ஆம் தேதியிலிருந்து நேற்று முன்தினம் வரை கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கும் அதிகமாக மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இதில் 11 லட்சம் பேர் வந்து திருப்பி அப்பீல் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து யார் யாரெல்லாம் வந்து ஆலோசனை பண்றாங்க பாத்தீங்கன்னா, சார் ஆட்சியர், துணை ஆட்சியர், வருவாய் கோட்ட அலுவலர்கள் இவர்கள்லாம் வந்து ஆய்வு பண்றாங்க. உண்மையிலேயே அந்த பயனாளி வந்து உண்மையிலேயே அவருக்கு வந்து ஏழ்மையா இருக்கிறாரா, அவருக்கு அந்த தகுதி எல்லாம் இருக்கிறதா என்பதை குறித்து ஆய்வு பண்றாங்க. இந்த ஒரு மகளிர் கூட தகுதியான நபர் விடுபட கூடாது என்பதற்காக தற்போது கூட இந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விருதுநகர் மாவட்டத்தில் இந்த முகாமுக்கு போய் அப்பீல் பண்றவங்க கிட்ட பேசியிருக்காரு. எனவே இந்த நிலையில இதற்கான கிட்டத்தட்ட இந்த 11 லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட ஒரு கூடுதலாக அரசு அதிகாரிகிட்ட பேசும்போது ஒரு 8 லிருந்து 9 லட்சம் பேருக்கு மீண்டும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 1 கோடி 5 லட்சம் பேர் இருக்கக்கூடிய நிலையில இவர்களுக்கும் கிடைக்கும் பட்சத்தில் வரக்கூடிய நவம்பர் 15ஆம் தேதி முதல் இவர்களுக்கு இந்த புதுசா கிடைக்கும். ஏன்னா 2 மாசமா இவங்களுக்கு அந்த அமௌண்ட் பழைய அமௌண்ட் கிடைக்காது. புதிய அமௌண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நவம்பர் 15ஆம் தேதி முதல் இருப்பதாக தமிழக அரசு தலைமைச் செயலக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். மணிமாறன், விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி ரமேஷ். நம் தமிழர் மரபில் உருக்கு முறையில் புதிய தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்படுகின்ற அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் உறுதியின் அடையாளம்.